எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே தொடர்ந்து கடைசி வரையும் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயத்த நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோவில் சூர்யா தேவியை பற்றி, வனிதாவை பற்றி, அப்புறம் சாத்தாங்குளத்தை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு சாத்தாங்குளத்தை பற்றி பேசிடுவோம். எனக்கு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசி வரையும் பாருங்கள். நான் சொல்ல வர்றது எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? சாத்தாங்குளம் மேட்டர் இன்னும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சாத்தாங்குளத்தில் இப்போ நடந்த அந்த ரெட்டை கொலை வச்சு நம்ம எவ்வளவோ பேசணும், எவ்வளவோ போராட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வனிதா இசு அப்படிங்கிற ஒன்று, வனிதா கல்யாணம் வந்து இப்படி ட்ரெண்டாக வரதுக்கு முன்னாடி வரையும். ஆனால் இப்போவும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? சாத்தாங்குளத்தில் நடந்த பிரச்சனைக்காண்டி சிபிசிஐடி மூலயமா சிபிஐ வந்து போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த ரகு கணேஷு, ஸ்ரீதர், எஸ்ஐ ஸ்ரீதர், அவர் ஸ்ரீதரா சுந்தர, அவர் பேர் கூட நமக்கு சரியாக வாயில் வரல, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அவருக்கு வந்துட்டு லெஃப்ட் கை ஒர்க் ஆகலையாம். எப்படி ஜாமீன் எடுக்கணுமா? லெஃப்ட் கை ஒர்க் ஆகல, அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ண போயிருக்காங்க. அது எப்படி நமக்கு புரியலையே? அடிக்கும் போது எல்லா கையும் ஒர்க் ஆகிச்சு, அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டதும் லெஃப்ட் கை ஒர்க் ஆகலையா? அது என்னன்னு தெரில. உங்களுக்கு என்ன மக்களே, உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் சொல்லுங்கள். அடித்தப்போ எல்லா கையும் ஒர்க் ஆகிருந்துருக்கு, சப்போர்ட் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகிருந்துருக்கு. ஆனால் இப்போ அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டதுக்கப்புறமா லெஃப்ட் கை ஒர்க் ஆகல, ரைட்டு கை ஒர்க் ஆகல, கால் ஒர்க் ஆகல, தலை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லி ஜாமீன் வாங்கி வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். இது மூடலை, மூடி அவங்க மூடி வைக்கலை. இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் விசாரணைக்கு வந்திருக்க சிபிஐ ஆஃபீஸருக்கு ஏதோ கொரோனா வந்துருச்சான், அதனால் இந்த கேஸை கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த கேஸை எல்லாருமே ஒரு சைடு மறந்துட்டாங்க. அதான் உண்மை. வனிதா வனிதா வனிதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே மறந்துட்டாங்க, அதான் உண்மை. ஆனாலும் அந்த பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் கவனிச்சிக்கிட்டே இருங்க. இப்படி எல்லாமே கவனிச்சிக்கிட்டு, இப்படி எல்லாமே நம்ம போராட்டம் பண்ணிகிட்ருக்க இதே நேரத்துலையே தான் அது ஜெயராஜ் அவங்களுடைய மகளுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அண்டி சப்போர்ட் பண்ணி பேசின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க பேசும்போது அப்போ சொல்கிறாங்க. அவங்க எங்கள் அண்ணனும் அப்பாவும் தம்பியும் அப்பாவும் இறந்து போனதுன்னு சொல்கிறாங்க. சாவடிச்சதுன்னு சொல்லலை, ஏன் தெரியல. என்னாச்சு அவங்களுக்கு? ரெண்டு பேரை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது அப்பாவும் தம்பியும் இறந்து போயிட்டாங்க, அதனால் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சுன்னு நமக்கு புரியலை. ஏதோ கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க பக்கம் ஏதோ விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மூலிமா அவங்களுக்கு வேலையை கொடுத்து அப்படியே மூடிடலான்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் வேலையை கொடுத்து இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு கை கால் ஒர்க் ஆகலை, சிபிஐக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே மூட்டை கட்டுறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் அதை பற்றி கவனிக்கிறது இல்லை இப்போ. ஏன்னா அவங்க ஃபேமிலி பார்த்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அவங்க காசு வாங்கிக்கிட்டதுனால ஆஃப் ஆகுறாங்கன்னு எனக்கு தோணுது. வேலை கொடுத்துட்டாங்க, கவர்மெண்டில் காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையை விட்டு அவங்க வெளியே வரலான்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது சாத்தாங்குளத்தில். இன்னமும் அந்த விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் சாத்தாங்குளத்துக்கு பக்கத்தில் பேய் குளம்னு ஒரு ஊரம், எல்லாமே சாத்தாம் பேய் எல்லாருமே பாருங்கள், ஊர் பேர்லாம் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஊரில் நடக்கிறதும் அப்படி தான் இருக்குது. இதே ரகு கணேஷு அவங்களே தான் வந்துட்டு இதுக்கு முத ஒரு பையனை அதே விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப பரவலாக வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது சூர்யா தேவி. அவங்க வந்துட்டு என்னன்னாக்கா ஆட்டோவில் சென்னை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வராங்க. நேற்று ஃபுல்லாக நியூஸ் சேனலில் கொரோனான்னு பரப்பி விட்டதுக்கப்புறமா அப்போயே ஒரு வீடியோ போட்டாங்க, எனக்கு என்ன கொரோனாவா, எனக்கு ஆமாம் கொரோனா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவங்க வனிதாவை விடுற மாதிரி தெரியல. அது நல்லா தெரியுது. ஓகே, நீங்கள் வனிதாவை விட வேணாம், நீங்கள் கண்டிப்பாக வனிதாவுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் எல்லா மக்களுக்குமே உள்ளது, நமக்கும் உள்ளது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாருமே இருக்காங்க, நம்மளும் இருக்கோம், எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கோம். ஆனால் இப்போது இந்த லைவில் கூட நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் எனக்கு கொரோனா பாசிட்டிவ், எனக்கு என்ன சேஃப் பண்ணிக்க தெரியும், நான் தனியாக இருந்துக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் பசங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க பசங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்க. அது உங்களுக்கும் சேஃப்டி இல்லை, அவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு கொரோனா இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக நீங்கள்
கொரோனா வனிதா மாதிரிலாம் கிடையாது. கொரோனா பயப்படாமல் நம்ம வனிதாக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி கொரோனாக்கு அகேன்ஸ்டாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வந்துருச்சுன்னா உங்களை அஃபெக்ட் பண்ணுறதோட உங்களை சுற்றி உள்ளவங்களை அஃபெக்ட் பண்ணோம், எவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படி கொரோனானாக்க நீங்கள் கண்டிப்பாக தயவுசெய்து தனிமையில் இருங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லியாவது. அதுக்காண்டி உங்களை வனிதாவை பற்றி பேசுறது நிறுத்துங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலை. நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய ஹெல்த்தை பாருங்கள், ஃபேமிலியை பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு யார் இருக்கா, நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு இப்படி கத்தி 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 உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய மைண்டு இப்படி டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பிள்ளைங்களை யார் பார்த்துக்கோ? ஸோ உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வனிதாவை பற்றி பேசுங்க. அது இங்கேயே தான் இருக்க போகுது, அது எங்கேயும் போக போகிறது கிடையாது. யார் எது சொன்னாலும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது, தவிர மற்ற யாருக்கும் உங்குது. ஸோ நீங்கள் முதல் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு வந்துட்டு மறுபடி வனிதா விஷயத்தில் தலையிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ சூர்யாதேவி இருக்கட்டும், சாத்தாங்குளம் இருக்கட்டும், கடைசியாக வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்துட்டு, அவங்க வந்துட்டு என்னன்னாக்க ஒரு வாரமாக கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க, ட்விட்டர்லேருந்து வெளியே போனாங்க, அப்புறம் திரும்பி வந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அப்புறம் யூடியூப்பில் நேற்று ரெண்டு லைவ் போட்டாங்க, 5 மணிக்கு ஒன்று, 10:30 ஒன்றுன்ட்டு. அது அவ்வளோ பேர் பார்த்துருந்தாங்க. லைக்கை விட டிஸ்லைக் அதிகமாக இருந்தாலுமே லைவில் கமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ பேர் சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வனிதா மாதிரி இவ்வளோ நல்லவங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வனிதா மாதிரி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நல்லவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வனிதா வந்துட்டு இன்னமும் அந்த வீடியோவில் கூட அப்படியே ரொம்பவும் ரொம்ப நல்லவங்களாக பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி, அவங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்குது, நம்ம தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு தோணுச்சு. இருங்க இருங்க, என்ன சொல்கிறேன்னா, அதாவது அவங்க பண்ண தப்பை அவங்க நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும், அது தெரியுது. இவ்வளோ நாளாக சாத்தாங்குளம் இசுவெல்லாம் மறந்து மற்ற விஷயத்தெல்லாம் மறந்து எல்லாரும் உங்கள் விஷயத்துக்காண்டி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் இன்னும் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி யூடியூப் வந்துட்டீங்க, லைவும் போட்டுட்டீங்க, கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க. அதாவது லைவ் கமெண்டில் இல்லை, நார்மலாக கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க. அது எதனால், உங்களுக்கு தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, லைவில் கூட அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு நீங்கள் கமெண்டை ஆஃப் பண்ணுறீங்க? ஏன்னாக்க கமெண்டில் வந்துட்டு எல்லோரும் உங்களை திட்டுவாங்கன்ட்டு, டிவியில் திட்டுறாங்க, யூடியூப் ஃபுல்லாக வீடியோ போட்டு திட்டுறாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கோபம் வரல, அதாவது கோபம் வருது, ஆனால் அது உரைக்கல உங்களுக்கு, நம்ம பண்ணுறது தப்போ, ஏன் இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணலை. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டா மட்டும் உங்களுக்கு அது அப்படி தோணிடுமா? அது எனக்கு ஒன்றும் புரியல. கமெண்ட் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள், நீங்களே கமெண்டெல்லாம் படித்து பாருங்கள். ஏன்னா படிக்காத படிக்க முடியாத அளவுக்கு தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. அது தான், அதனால தான் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ வந்துட்டு இன்னமும் உங்கள் பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கஸ்தூரி, ரவீந்தர், லக்ஷ்மி, ராமகிருஷ்ணன், நாஞ்சில் விஜயன், சூர்யாதேவி, அப்புறம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக புதுசு புதுசாக சூர்யாதேவி மாதிரி நிறையா பேர் பேசுகிறாங்க, லேடிஸ்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் அதை கண்டுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பண்ணின தப்பை ஒத்துக்கிட்டு நீங்களே ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுத்திங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். அவங்க உங்களை விட்டுருவாங்க, அவ்வளோதான், உங்களை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டுன்ட்டு. ஆனால் நீங்கள் பண்ணின தப்புக்கு உங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காண்டி தஞ்சாவூரை எழுத்திங்க. அப்புறம் தஞ்சாவூரில் போய் போலீஸ்லாம் கேஸ் கொடுத்ததுக்கப்புறமா தஞ்சாவூர் மக்கள்கிட்ட நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேறு மாதிரி சொன்னேன், நான் தஞ்சாவூர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே மாறிட்டீங்க, நைஸாக அந்த சைடு மாறிட்டீங்க. இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம்னா, இப்போது அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நிறைய ட்வீட்டை போட்டு அஜித் சார் ஃபேன்ஸை உங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். அஜித் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆகஸ்ட்டு மாதம் 1992 சினிமாவுக்கு வந்திருக்காரு. இந்த ஆகஸ்ட் வந்தால் 28 வருஷம் ஆகுதான். அதுக்காண்டி வந்து ஒரு பெரிய ட்வீட்டாக போட்டு வனிதா வந்து அப்படியே அஜித் ரசிகர்களை கவர்ற மாதிரி ட்வீட் போடுறாங்க. அதுக்கு உடனே அஜித் ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன் நண்பா, நமக்கு தெரியும், நான் தளபதி ரசிகன் தான், ஆனால் எனக்கு தெரியும் அஜித் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார், இப்போ எப்படி எந்த நிலைமையில் இருக்கார், அவருடைய இப்போ அவருடைய கேரக்டர் எப்படி, எல்லாமே நமக்கு தெரியும்.
ஆனால் நம்ம அஜித் ரசிகர் விஜய் ரசிகராக இருக்கும் போது நம்மலாம் எந்த விஷயத்துக்கு போவோம் எந்த விஷயத்துக்கு தலையிட மாட்டோம்னு எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாமல் அஜித் ரசிகர் எல்லாமே கஸ்தூரி எய்த்த சைடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு அகென்ஸ்டாக போகணுன்ட்டு வனிதா பக்கம் போகாதீங்க. எனக்க உங்களுக்கு தெரியும் வனிதா பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா ஓகே, அதை நான் எதுவும் சொல்லலை. நமக்கு தெரியும் அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பான்ட்டு. அப்படி தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்க பக்கம் கஸ்தூரிக்காண்டி தான் நான் இந்த சைடு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க. அதை வச்சுக்கிட்டு இன்னும் ஓவராக ஆடுவாங்க. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு என்னுடைய உங்கள் நண்பனுடைய வேண்டுகோள், தேவையில்லாமல் அங்கே போய் உளுந்துராதிங்க அந்த பக்கத்து. அப்புறம் பின்னாடி இதை வச்சுக்கிட்டு ஓவராக ஆடுவாங்க, இன்னமும் நிப்பாட்ட மாட்டாங்க. அப்புறம் ஆல்ரெடி நிப்பாட்டாமல் போயிட்டே தான் இருக்காங்க, அவ்வளோ எல்லாருமே சொல்லியும் கேட்காமல் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்க இன்னமும் ஆடுவாங்க. தல ரசிகர்கள்லாம் என் பின்னாடி இருக்காங்க, உங்களையும் வந்துட்டு அவங்க கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்த்துக்கிட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம எப்படி இப்போ அஜித் சார் ஒரு நல்லது பண்ணால் எப்படி பேசுகிறோமோ, இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டினா எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி லைன்லேயே போயிட்டுருக்கலாம். தேவையில்லாமல் இந்த லைனில் போய் மாட்டிக்க வேணாம், அதான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல, பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோலாம் உங்களுக்கு அப்போ தான் உடனே வரும், இல்லாட்டி வந்து டிலே ஆகும் நோட்டிஃபிகேஷனு. ஸோ முடிஞ்சளவு எல்லாமே பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.